விருச்சிகராசி நேயர்களே, முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக அமையும். மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறது வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் லாபகரமாக, சகோதர சகோதரிக்குள்ளே இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும். நல்லா பேசி முடிவெடுக்கிறது, சில விஷயங்கள்லாம் மனசார எடுத்து சொல்கிறது, அவட்ட பேசும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது. ரொம்ப நாளாக மன நிம்மதி இல்லாமல் இருந்தவாளுக்கு அந்த மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். இந்த தினத்தில் ஆலயங்களுக்கு போயிட்டு வருது. ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமானது. இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல மனசில் ஒரு சாந்தம் கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வாழ்நாள் முழுக்க நம்ம அப்படியே ஜெபிச்சுன்னு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். உண்மைதான், அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் குறைஞ்சிடும். அப்பேற்பட்ட சக்தி இறைவனுடைய நாமத்துக்கு மட்டும்தான் இருக்குது. விருச்சிகராசி என்பர்கள் பெண்கள் திருமணம் அம்மா அப்பா சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம்னு அபசோகமாக சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவர் சொன்னது, சார் எப்போ கல்யாணம் கல்யாணம்னு பேசினாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ வேண்டாம் இப்போ வேண்டான்னு சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், முந்தையெல்லாம் இவளுக்கு 100 ஜாதகம் 200 ஜாதகம் தேடி தேடி வரும். இப்போ ஒரு ஜாதகம் வரதே பெருசாக இருக்குது. இப்போ கல்யாணம் சரின்னு சொன்னால் கூட நடக்குமான்னு தெரியல சார், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ எங்களை குறை சொல்கிறான்னு அவர் வருத்தப்பட்டுருந்தார். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து யோசிக்கிறது, அது அப்போதைக்கு அபசகுணமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே.